சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே போட. வெல்கம் டு ஆஸ்பிரண்ட் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் அக்டோபர் 29க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 16வது G20 மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கும்போது இத்தாலி. ஸோ 16வது G20 மாநாடு எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இத்தாலியில் இருக்கக்கூடிய ரோம் நகரில் தான் இந்த ஒரு 16வது G20 மாநாடு நடைபெற இருக்கதா பார்த்துருந்தோம். ஸோ இதற்கு இந்தியாவின் சார்பாக இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்த மாநாடு எப்போ நடக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்னிலேருந்து அக்டோபர் 29லேருந்து 31 வரைக்கும் இந்த ஒரு மாநாடு நடைபெற உள்ளதாகவும், ஸோ இந்த ஒரு மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இத்தாலிக்கு பயணிக்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே கலந்து கொண்டு பிரிட்டனில் இருக்கக்கூடிய கிளாஸ்கோ அப்படிங்கிற நகரில் COP26 அப்படிங்கிற மாநாட்டிலையும் இந்திய பிரதமர் வந்து கலந்து கொள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாநாடு நவம்பர் 1 & 2 நடக்க இருக்கிறதாகவும், இந்த மாநாடு எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது உலக தலைவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து நடத்தும் மாநாடு தான் இந்த COP26 அப்படிங்கிற மாநாடு. இது எங்கே நடக்க இருக்குதுன்னா கிளாஸ்கோ, பிரிட்டனில் இருக்கக்கூடிய கிளாஸ்கோ அப்படிங்கிற நகரில் தான் நடக்க இருக்குது நவம்பர் 1 & 2. ஸோ இதுலேயும் இந்திய பிரதமர் வந்து கலந்துக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உலக அளவில் பொருளாதார நிலை எப்படி இருக்குது, சுகாதாரத்துறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எரிசக்தி துறையில் இந்தியா வந்து முன்னிலை வகிக்கிறத பற்றி பேசிய போதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 16வது G20 மாநாடு இத்தாலியோட தலைநகர் ரோம், அக்டோபர் 29லேருந்து 31st. COP26 மாநாடு பிரிட்டனில் இருக்கக்கூடிய கிளாஸ்கோ நகர், நவம்பர் 1 & 2. ஸோ G20 கண்ட்ரிஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சைனா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், கொரியா, மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா, துருக்கி, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யூரோப்பியன் யூனியன். ஸோ இந்த 20 கண்ட்ரிஸ் தான் G20 கண்ட்ரிஸில் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரிஸோட மாநாடு தான் இத்தாலியோட தலைநகரம் ரோமில் இப்போது நடந்துகிட்ருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இலங்கை தமிழர் நலனுக்காக யாருடைய தலைமையில் தமிழக அரசு குழு அமைத்துள்ளது? ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கும்போது செஞ்சி மஸ்தான் அவர்களோட தலைமையில் தான் இலங்கை தமிழர் நலனுக்காக தமிழக அரசு வந்து குழு அமைச்சிருக்கிறாங்க. செஞ்சி மஸ்தான் அவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது தமிழக அரசோட சிறுபான்மையரோட அமைச்சர் தான் இந்த செஞ்சி மஸ்தான் அவர்கள். ஸோ இலங்கை தமிழர் நலனுக்காக, அதாவது முகாமில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர் நலனுக்காக மற்ற மக்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்யப்படுதோ, ஸோ அவங்களுக்கும் அந்த வசதிகள், கல்வியாக இருக்கட்டும், நார்மலாக அடிப்படை வசதிகள் எல்லாருமே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆலோசனை குழு அமைக்க உள்ளதாக சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆலோசனை குழுவோட தலைவராக யார் நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது செஞ்சி மஸ்தான், இவர் சிறுபான்மையரோட அமைச்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மருத்துவ சேவைகளை ஆக்கப்பூர்வமாக அளிப்பதில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. மருத்துவ சேவைகளை ஆக்கப்பூர்வமாக அளிப்பதில் முதலிடம் வகிக்கும் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிக்கையை யார் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜிண்டால் குளோபல் யூனிவர்சிட்டி தான் இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவ சேவைகளை ஆக்கப்பூர்வமாக அளிப்பதில் முதலிடம் வகிக்கும் மாநிலங்கள் பட்டியலில் ஃபஸ்ட் பிளேஸில் தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. எதன் அடிப்படையில் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சுகாதாரம் மெயினாக இருக்கக்கூடியது, சுகாதாரம், அதாவது தடுப்பூசியாக இருக்கட்டும், படுக்கை வசதியாக இருக்கட்டும், சேவைகள், அதாவது காப்பீட்டு சேவைகள் வந்து எல்லாரும் கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஒரு லிஸ்ட்டை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் மருத்துவ சேவைகளை ஆக்கப்பூர்வமாக அளிப்பதில் முதலிடம் வகிக்கும் மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சான்சர் நான் கௌதமன் அவர்கள் தான் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இவரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கும்போது, இவர் 2006 நாகை நகரமன்ற தலைவர் உறுப்பினராக பதவி வகித்தவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் மீனவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து கரெக்டாக கணித்து தீர்வு காண்றவர் இவர் நா கௌதமன் அவர்கள். ஸோ இவர் தமிழக மீனவர்கள் பிரச்சனைகளை களையும் பொருட்டு அரசு தரப்பில் அமைக்கப்பட்ட ஒரு குழுவில் இடம்பெற்று இலங்கை சென்று அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதன் அடிப்படையில் இப்போ தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவராக நான் கௌதமன் அவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. ஸோ இவர் மீனவர்களுக்கு ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை தீர்வு காண்பதில் வல்லவர். ஸோ அதன் மூலமாக இப்போ தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவராக நான் கௌதமன் அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க தமிழக முதல்வர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவிலேயே அதிக எம்பிபிஎஸ் இடங்கள் கொண்ட மாநிலமாக விளங்கும் மாநிலம் எது? சான்சர் பார்க்கும்போது தமிழ்நாடு தான். ஸோ இந்தியாவிலேயே அதிக எம்பிபிஎஸ் இடங்கள் கொண்ட மாநிலமாக விளங்கும் மாநிலம் எது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு. ஸோ இது ரிலேட்டடாக இன்றைக்கி என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, தமிழகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் மருத்துவக் கல்லூரிகளில் மேலும் 600 இடங்களுக்கு வந்து அனுமதி தந்திருக்கதாக மத்திய அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்கதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்து புதிதாக கட்டப்பட்டு முடிக்கப்பட்டது. ஸோ இந்த ஆண்டிலே இருந்து சேர்க்கை நடைபெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தமிழக அரசு என்ன கோரிக்கை விட்டிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, 1650 இடங்கள் வந்து மாணவர்கள் சேர்க்கைக்கு வந்து இடம் தரணும், அனுமதி தரணும்னு சொல்லிட்டு மத்திய அரசிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதற்கு முன்னாடியே இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 850 சீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்றைக்கி என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, எக்ஸ்ட்ரா 600 வந்து சீட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டலாக 1450 சீட்ஸ் வந்து மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க மத்திய அரசு. ஸோ அது மட்டும் இல்லாமல், ஸோ இதுவரைக்கும் இப்போ ரீசெண்டாக 11 கல்லூரிகளில் 1450 இடங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி மொத்தமாக சேர்க்கும்போது தமிழ்நாட்டோட மொத்த எண்ணிக்கை என்னன்னு பார்க்கும்போது 9100 சேர்க்கை இடங்கள் இருக்கிறதாகவும், ஸோ அதன் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவிலேயே அதிக எம்பிபிஎஸ் இடங்கள் கொண்ட மாநிலமாக விளங்கும் மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு விளங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக 11 மருத்துவக் கல்லூரி வந்து கட்டியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஆண்டிலேயே அதில் வந்து மாணவர்கள் சேர்க்கைகள் வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தில் எத்தனை சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக 1450 சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு மத்திய அரசு வந்து இப்போ அனுமதியும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சென்னை வெள்ள தடுப்பு திட்டங்களுக்கு இந்தியா எந்த வங்கியுடன் கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது ஏடிபி. ஸோ ஆசிய வளர்ச்சி வங்கியோட தான் இந்தியா ஒரு கடன் ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டு இருந்திருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, சென்னை வெள்ள தடுப்பு திட்டங்களுக்காக இந்த ஒரு கடன் ஒப்பந்தம் வந்து நடந்திருக்குது. ஸோ சென்னை வெள்ள தடுப்பு திட்டங்களுக்காக இந்தியா ரூபாய் 1877 கடன் ஒப்பந்தத்தில் ஆசிய வளர்ச்சி வங்கியோட கையெழுத்திட்டு இருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, சென்னை வந்து நகர மையமாக மாறிட்டுருக்கிறதுனால, ஸோ அங்கே ஆக்கிரமிப்பு வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக வெள்ளம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால, ஸோ அதோட உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து மேம்படுத்தணும், வெள்ளம் வந்தாலும் மக்கள் வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு உள்கட்டமைப்பு வசதியை வந்து மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்தியா வந்து ஆசிய வளர்ச்சி வங்கியோட சென்னை வெள்ளத்தடுப்பு திட்டங்களுக்காக ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரூபாய் 1877 ரூபாய். ஸோ இதன் இந்த தொகையை வச்சு 588 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து ஒரு புதிதாக மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்படும் என்றும், பழைய மழைநீர் வடிகால்கள் வந்து சீரமைக்கப்படும் அப்படின்றும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சென்னை வெள்ளத்தடுப்பு திட்டங்களுக்காக இந்தியா வந்து ஆசிய வளர்ச்சி வங்கியோட கடன் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியன் வங்கியின் செயல் இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது, அஸ்வினி குமார் அவர்கள் தான் இந்திய வங்கியோட செயல் இயக்குநராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க.
சிவர் வணிகவியலில் முதுநிலை பட்டம் பெற்றிருக்கிறாரு. இந்திய வங்கியாளர் நிறுவனத்தோட சான்றிதழ் பெற்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு. இவருக்கு கிட்டத்தட்ட வங்கித்துறையில 20 ஆண்டுகள் அனுபவம் பெற்றதுனால இந்தியன் வங்கியோட இப்ப செயல் இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அஸ்வினி குமார் அவர்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சர்வதேச இணைய தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது அக்டோபர் 29. ஸோ சர்வதேச இணைய தினம் அக்டோபர் 29 கொண்டாடப்படுகிறது. சர்வதேச அளவில் இணைய பயன்பாட்டை கொண்டாடும் வகையில் தான் உலகம் முழுவதும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இது எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க, அக்டோபர் 29 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1969 வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு வந்து மெயில் அனுப்புறது, ஃபஸ்ட் டைம் மெயில் அனுப்புனாங்க. அது எப்போன்னா 1969 அக்டோபர் 29 தான் இந்த ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இதை நினைவு கூறும் வகையில் தான் அக்டோபர் 29 சர்வதேச இணைய தினமாக ஃபிக்ஸ் பண்ணாங்க. எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2005 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 1969 வந்து இந்த ஒரு நடந்திருக்கும். ஆனால் எப்போ இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2005 தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அக்டோபர் 29 சர்வதேச இணைய தினம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உலக சொரியாசிஸ் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது அக்டோபர் 29. ஸோ உலக சொரியாசிஸ் தினமும் அக்டோபர் 29 தான் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த வருஷத்திற்கான தீம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யூனிட்டிங் ஃபார் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்திற்கான தீமாக இருக்குது. ஸோ சொரியாசிஸ் சங்கங்களின் சர்வதேச கூட்டமைப்போட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்வீடன். ஸோ இந்த கூட்டமைப்பு தான் இந்த ஒரு நாளை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வருஷத்திற்கான தீம் யூனிட்டிங் ஃபார் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்திற்கான உலக சொரியாசிஸ் தினத்திற்கான தீம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சமீபத்தில் சமூக வலைதள நிறுவனமான ஃபேஸ்புக் எவ்வாறு பெயர் மாற்றப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது மெட்டா அப்படிங்கிற மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சமூக வலைதள நிறுவனமான ஃபேஸ்புக் நிறுவனத்தை வந்து மெட்டா அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது வலைதளத்தை இல்லை, அதோட கம்பெனியை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நிறுவனத்தை மட்டும் மெட்டா அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி மற்ற வலைதளங்கள் எல்லாமே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ ஃபேஸ்புக் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து மெட்டா அப்படிங்கிற மாதிரி பெயர் மாற்றம் பட்டுள்ளதாக ஃபேஸ்புக்கின் தற்போதைய சிஇஓ ஆன மார்க் ஜூக்கர்பெர்க் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. மெட்டா அப்படின்னா கிரேக்க மொழியில் அப்பால் என்று பொருள் அப்படின்னும் மார்க் ஜூக்கர்பெர்க் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிஐஐ ஆசியா ஹெல்த் 2021 உச்சி மாநாட்டில் இந்தியா சார்பாக கலந்து கொண்டவர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது மன்சுக் மாண்டவியா அவர்கள் தான். சிஏஏ ஆசியா சுகாதார உச்சி மாநாட்டில் இந்தியா சார்பாக மன்சுக் மாண்டவியா அவர்கள் வந்து கலந்து கொண்டதாகவும், ஸோ இவர் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. ஸோ இவர் தான் அக்டோபர் 28 அன்று சிஏஏ ஆசியா ஹெல்த் உச்சி மாநாட்டில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பங்கு பெற்றதாகவும், இந்த உச்சி மாநாட்டின் கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிரான்ஸ்ஃபார்மிங் ஹெல்த் கேர் ஃபார் எ பெட்டர் டுமாரோ அப்படிங்கிறது தான் இந்த உச்சி மாநாட்டிற்கான கருப்பொருள். ஸோ இது அக்டோபர் 28 ஸ்டார்ட் ஆகி 2 நாட்கள் இந்த ஒரு உச்சி மாநாடு நடைபெற்றது. ஸோ சிஏஐ ஆசியா ஹெல்த் மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சரான மன்சுக் மாண்டவியா அவர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. ஸோ இந்த மாநாட்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிரான்ஸ்ஃபார்மிங் ஹெல்த் கேர் ஃபார் எ பெட்டர் டுமாரோ அப்படிங்கிறது தான் இந்த மாநாட்டிற்கான தீம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சமீபத்தில் எந்த புதிய இந்திய கடலோர காவல்படையின் கப்பல் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது? ஆன்சர்
ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது ஐசிஜிஎஸ் சர்தக் அப்படிங்கிற கப்பல் தான் சமீபத்தில் இந்திய கடலோர காவல் படைக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ புதிய இந்திய கடலோர காவல் படையின் சர்தக் 2021 அக்டோபர் 22 அன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகவும், இது எங்கே தயாரித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது குஜராத்தில் இருக்கக்கூடிய போர்பந்தரில் தான் தயாரிக்கப்பட்டாங்க. அதாவது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த கப்பலை இந்திய கடலோர காவல் படையின் இயக்குனர் ஜெனரலான கே நடராஜன் அவர்கள் வந்து கோவாவில் வச்சு இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்திய கடலோர காவல் படையின் இயக்குனர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ணசாமி நடராஜன். இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இந்த ஐசிஜிஎஸ் சர்தாக் அப்படிங்கிற கப்பல் பற்றி பார்க்கும்போது இதோட எடை 2480 டன் ஆகும், இதோட நீளம் 105 மீட்டர் ஆகும், இதோட அதிகபட்ச வேகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 26 நாட் வேகம் அப்படிங்கிறதான் இந்த ஐசிஜிஎஸ் சர்தக் பற்றி. ஸோ உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த ஐசிஜிஎஸ் சர்தக் கப்பல் வந்து நாட்டிற்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க இந்திய கடலோர காவல் படையின் இயக்குனர் ஜெனரலான கிருஷ்ணசாமி அவர்கள். ஸோ எங்கே வச்சு அப்படின்னு பார்க்கும்போது கோவாவில் வச்சு. ஸோ இந்த கப்பல் எங்கே தயாரிக்கப்பட்டது அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய போர்பந்தரில் தான் இந்த கப்பல் தயாரிக்கப்பட்டது. ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ 16th G20 மாநாடு எங்கு நடைபெற்றது? இத்தாலியில் இருக்கக்கூடிய ரோம் நகரில் தான் 16th G20 மாநாடு நடைபெறுகிறது. இதில் இந்தியாவின் சார்பாக இந்திய பிரதமர் கலந்து கொள்ள இருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் COP26 மாநாட்டில் பிரிட்டனில் நடக்கக்கூடிய மாநாட்டிலையும் இந்திய பிரதமர் கலந்து கொள்ளதாகவும். ஸோ இது எதற்கான மாநாடு அப்படின்னு பார்க்கும்போது உலக தலைவர்களோட மாநாடு. ஸோ இதில் உலக நாடுகளிலிருந்து 120 தலைவர்கள் வந்து இதில் கலந்து கொள்ள போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இலங்கை தமிழர் நலனுக்காக யாருடைய தலைமையில் தமிழக அரசு குழு அமைத்துள்ளது? செஞ்சி மஸ்தான் தலைமையில் தான். சிறுபான்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செஞ்சி மஸ்தான் அவர்களோட தலைமையில் இலங்கை தமிழர் நலனுக்காக ஒரு ஆலோசனை குழு அமைக்க உள்ளதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த குழுவோட தலைவராக இப்போ இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவ சேவைகளை ஆக்கப்பூர்வமாக அளிப்பதில் முதலிடம் வைக்கும் மாநிலம் தமிழ்நாடு. ஸோ இந்த லிஸ்ட்டை வெளியிட்டது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஜிண்டால் குளோபல் பல்கலைக்கழகம் தான் இந்த லிஸ்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தமிழகம் வந்து இதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் நா கௌதமன் அவர்கள். இந்தியாவிலேயே அதிக MBBS இடங்கள் கொண்ட மாநிலமாக விளங்கும் மாநிலம் தமிழ்நாடு. ஸோ புதுசாக 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்து கட்டப்பட்டுள்ளதாக பார்த்துருந்தோம். ஸோ அதில் இந்த ஆண்டிலேயே இருந்து மாணவர்கள் வந்து சேர்க்கை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்த இடங்கள் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் 850 சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக 600 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு 1450 சீட்ஸ் வந்து மாணவர்கள் சேர்க்கை நடத்த அனுமதிக்காக மத்திய அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஸோ மொத்த இடங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 9100 இடங்கள். ஸோ அதன் அடிப்படையில் இந்தியாவிலேயே அதிக MBBS இடங்கள் கொண்ட மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது. சென்னை வெள்ளத்தடுப்பு திட்டங்களுக்கு இந்தியா எந்த வங்கியுடன் கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்துள்ளது? ஆசிய வளர்ச்சி வங்கியோடு தான் இந்தியாவானது சென்னையில் வெள்ளத்தடுப்பு திட்டங்களுக்காக ரூபாய் 1877 கோடி வந்து கடன் ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டிருக்கிறாங்க. இந்திய வங்கியின் செயல் இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? அஸ்வினி குமார். சர்வதேச இணைய தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் 29. உலக சொரியாசிஸ் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 29. இந்த வருஷத்திற்கான தீம் யுனைட்டிங் ஃபார் ஆக்ஷன் அப்படிங்கிறதா இந்த வருஷத்திற்கான தீம். சமீபத்தில் சமூக வலைதள நிறுவனமான ஃபேஸ்புக் எவ்வாறு பெயர் மாற்றப்பட்டுள்ளது? மெட்டா அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபேஸ்புக்கோட நிறுவனம் பேர் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. சிஐஏ ஆசியா ஹெல்த் 2021 உச்சி மாநாட்டில் இந்தியா சார்பாக கலந்து கொண்டவர் மன்சுக் மாண்டவியா அவர்கள். ஸோ இந்த மாநாட்டிற்கான தீம் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஹெல்த் கேர் ஃபார் ஏ பெட்டர் டுமாரோ அப்படிங்கிறது தான் இந்த மாநாட்டிற்கான தீமாக இருக்குது. சமீபத்தில் எந்த புதிய இந்திய கடலோர காவல்படையின் கப்பல் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது? ஐசிஜிஎஸ் சர்தக் அப்படிங்கிற கப்பலை தான் இந்திய நாட்டிற்கு வந்து அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கப்பல் முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கப்பல். இதை இந்திய கடலோர காவல்படையின் இயக்குனர் ஜெனரலான நடராஜன் அவர்கள் வந்து கோவாவில் வச்சு இந்த கப்பலை வந்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார். ஸோ இந்த ஐசிஜிஎஸ் ஆர்தாக் கப்பலை பற்றி பார்க்கும்போது இதோட எடை 2450 டன், நீளம் 105 மீட்டர், அதிகபட்ச வேகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 26 நாட் வேகம். ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.